ஒரு விமானத்தின் இறக்கையின் அடிப்பகுதியில் உருவாகின்ற லிஃப்ட் எனப்படும் ஒரு சக்தி தான் இந்த விமானத்தை பறக்க வைக்குது. மெல்லியதாக இருக்கின்ற அந்த ரெக்கைகள் விமானத்தோடைய மொத்த எடையையும் தாங்கணும். அப்படின்னும் போது அந்த ரெக்கைகள் பயங்கரமா வளையும். இந்த ரெக்கையை வடிவமைக்கும் பொழுது எந்த அளவிற்கு வளையலாம் அப்படிங்கறத கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வடிவமைப்பாங்க. அதே சமயத்துல ஸ்டாட்டிக் லோட் டெஸ்ட் என்று ரெக்கைய வளைச்சு எந்த அளவுக்கு வளைச்சா அந்த ரெக்கை உடையுது அப்படிங்கறத விமானம் பறப்பதற்கு முன்பு ஒரு ஸ்டாட்டிக் மாடல்ல தரையிலேயே செஞ்சு பார்ப்பாங்க. விமானம் பறக்கும் பொழுது இருக்கிறதுலயே அதிகமான வளைவு எவ்வளவு இருக்குமோ அதை விட அதிகமாக அதை வளைச்சு அந்த இறக்கை அதை தாங்குதா, எந்த அளவுக்கு வளைஞ்சா அது உடையுது அப்படிங்கறதெல்லாம் சோதிச்சு பார்ப்பாங்க. இது டிரான்ஸ்போர்ட் விமானங்கள், போர் விமானங்கள்னு எல்லா விமானங்கள்லயும் இந்த சோதனைகள்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு விமானம் பறப்பதற்கான காரணமான அந்த இறக்கையில் உருவாகின்ற லிஃப்ட் என்ற அந்த ஃபோர்ஸை பத்தி நம்ம ஒரு வீடியோவா கொடுத்துருக்கோம். அதற்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல முதல் கமெண்டா பின் பண்ணி வச்சிருக்கோம்.